இந்த வீடியோ சிட்டி சைடில் உள்ளவங்களுக்காகவும் சிட்டி சைட்லேருந்து வில்லேஜ் சைடு நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களுக்காகவும் தான். நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் அப்படி தான் ஒரு வில்லேஜ் சைடு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போது அங்கேயே விளைய வச்ச, அதாவது பின்னாடியே வயலும் இருக்குது, அவங்க அது பக்கத்துலேயே விளைய வச்ச அந்த காய்கறிகளை வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த காய்கறியோட விலையை கேட்கும்போது நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற காய்கறியோட விலையோட கம்மியாகவும் அதோட நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த காய்கறிகளில் அந்த மண்ணும் ஒட்டியிருந்தது வந்து அதோட குவாலிட்டி வந்து நல்ல தரமாகவே காட்டுனுச்சு. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், நம்ம இவங்கள்ட்ட வந்து பேரம் பேசுவோம் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் போதே, ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் எத்தனையோ காய்கறிகளை எத்தனையோ நாள் வச்சு ஏசியில் வச்சு விற்றுட்டுருப்பாங்க, அதில் அந்த சத்துலாம் இருக்குன்னா கூட தெரியாது நமக்கு, அதை நம்ம அவங்க சொல்கிற ரேட்டுக்கு அப்படியே நம்ம தூக்கிட்டு வந்துடுவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்க்கும் போதெல்லாம் நீங்களே அவங்கள ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்டே காய்கறி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அவங்களும் ஒரு ஆசையோடு இதெல்லாம் நல்ல எனர்ஜெட்டிக்காக இதெல்லாம் செய்வாங்க, அந்த காசு அவங்களுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்களை என்றைக்குமே நீங்கள் வந்து இவங்கள மாதிரி விவசாயிகள்கிட்ட நம்ம டைரெக்டாக வாங்கும்போது அது அவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும், நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மக்களே, நீங்களும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட நீங்கள் நேரடியாக வாங்கி அவங்களையும் உத்வேகப்படுத்தணும். ஸோ அது நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. தேங்க்யூ.